இப்போ லேயர்கள்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி உருவாக்குறது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இப்போது இந்த லேயர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி, இப்போ இந்த லேயர் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த ஹிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுறேன், கலர் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், டூல் பாக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். நம்ம ரெண்டுத்த வச்சு தான் வேலை பண்ண போகிறோம், ஒன்று டூல் பாக்ஸு, இன்னொன்று லேயர். லேயர் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், தேவையில்லாதப்போ க்ளோஸ் பண்ணி விட்றலாம். பட் நிறைய டூல்ஸ் இங்கே இருக்கிறதுனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். அதனால் நம்ம லேயர் தேவையான நேரத்துக்கு, எதுவுமே தேவையான நேரத்துக்கு வந்தால் நல்லது தானே. இப்போது இந்த வரலாச்சு, இப்போது இதை வந்து சின்னதாக்கணும் எனக்கு. இப்போ நான் அந்த கடைசி பாட்டமில் வச்சுட்டேன் சார், வச்சுட்டு இந்த பாட்டமில் இந்த பாட்டம் வரைக்கும் அதை ஃபில் ஆகணும். நான் போடும்போது இது சரியாக போடல, அப்போ திருப்பி எனக்கு திடீர்னு பெருசு பண்ணணும் அப்படின்னா, எடிட்டில் போனீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஷார்ட்கட்னு பார்த்துங்க, கண்ட்ரோல் டி பாருங்கள், சின்னதாகிட முடியும். நாலு பக்கம் எடிட்டபிள் பட்டன் வந்துருச்சிங்களா, கண்ட்ரோல், ஓகே. அதே மாதிரி இதையும் கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் எடுக்கிறோம், கொண்டு போகிறோம், சரி ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்களேன், திருப்பியும் சார் இந்த ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன், இப்போ பாருங்கள் வரைகிறேன். இப்போது வரையும் போது தப்பாக வரைஞ்சிட்டேன், இதை கொஞ்சம் நவுத்தி, இப்போ விட்டுட்டுனா டக்குனு அந்த இதோட முடிஞ்சிருச்சு, எனக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நவுத்தி இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு தகுந்த படத்தில் நான் வேணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அது பாருங்க போகிறீங்க வரைகிறீங்க, வரையும் போது ஸ்பேஸ் பேரை பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், எங்கே வேணால் நவுத்துலாம். இப்போ சாதாரணமாக வரையும் போது இப்படி தான் வரைய முடியும், இது மேலே நவுத்து முடியுமா, நான் கீழே கீழே மேலே கிளம்பி இப்படி தான், அது அந்த மாதிரி நேரத்துக்கு என்ன பண்ணால் ஸ்பேஸ் பேர் அழுத்தினீங்கன்னா அதையே நவுத்தி வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள் இது இந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப ஸ்பேஸ் பேர் விட்டுட்டு திரும்ப பண்ணுறேன், இப்போ இது வரைக்கும் ஓகேங்களா. இப்போ எந்த லேயரில் இருக்கிறோம், இந்த மேலே இருக்கிற லேயர், இப்போ பாருங்கள் லேயர் டூலுக்கு வந்துட்டேன், இந்த லேயரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணணும்னு வச்சிங்களேன், அது செலக்ட் ஆன வரைக்கும் டெலிட் ஆகிச்சு பாருங்கள், அந்த லேயரில் அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற இடம் டெலிட் ஆகிடுச்சு, டிசெலக்ட் பண்ணிக்கிறேன், டிசெலக்ட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள் சேஃபா, இப்போ இது வரைக்கும் இதாச்சு. இப்போ இதை தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் டி ஒரு பக்கம் இப்போ ஷிஃப்ட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ப்ராப்பராக என்ன ஆகும், அதே ஈக்குவல்ட்டாக போகும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் திரும்ப கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் ஒன்றா பிடிச்சி இழுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ரெண்டு பக்கம் ஈவனாக அது என்ன ஆகும், பெருசாகும் சின்னதாகும், அதுக்கு தகுந்தபடி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு, என்டர் ஆச்சுன்னா நாட்டர் முடிஞ்சது. இப்போ அந்த பட்டன் டூல் வந்து இந்த பேஜ் விட்டு எக்ஸ்ட்ரா போச்சு, போனாலும் நமக்கு பிரிண்டபிள் ஏரியா நம்ம போட்டுக்கிற சைஸ் தான், கவலை இல்லை, கவலை கிடையாது. இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் டி திருப்பி அடித்தா கூட இந்த படம் எவ்வளோ தொலைவனா இருக்கட்டுமே, அது எவ்வளோ தொலைவு இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, பிரிண்டபிள் ஏரியா என்னவோ அதே தான். பேஜ் மேக்கரில் தான் வெளியே போனால் கூட அது பிரிண்ட்டில் வராது, ஆனால் வெளியே போகும்போது பிரிண்ட்டில் கொஞ்சம் ஜிக்ஜாக்கு பிடிஎஃப் பண்ணும்போது அதெல்லாம் இருக்குமேன்றதெல்லாம் ஆங்கரில் உள்ளே போட்டுக்கிறோம். பட் ஃபோட்டோஷாப்பில் அந்த பிரச்சனையே கிடையாது, நம்ம என்ன இமேஜ் நமக்கு பிரிண்ட்டு சைஸ் வைக்கிறோமோ அந்த இமேஜுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து பிரிண்ட்டு. இந்த ஏரியாலாம் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் வந்து சும்மா வியூவபிள் ஏரியா தான், மாஸ்டர் மாற மாதிரி பேஜ் மேக்கரில் மாஸ்டர் பேஜ்னு இருக்கும், இந்த இடத்துல இது மாஸ்டர் பேஜே கிடையாது, ஓகேங்களா. இப்போ தேவையான லேயரை மட்டும் செலக்ட் பண்ணுறோம், கொண்டு வரோம். இப்போ அடுத்து ரெண்டாவது டூல், இப்போ லேயர் வியூ பண்ணணும், மொத்த டோட்டலாக த்ரீ வியூ பாருங்கள், F7 அடிக்கணும், ரெண்டு லேயர் தான், ஒரு லேயரு ரெண்டு லேயரு பேக்ரவுண்டு, பேக்ரவுண்டோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா மூணு லேயர் தான். இப்போது என்ன பண்ணுறேன்னா திரும்ப டெக்ஸ்ட் டூல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கிறோம், டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம், ஃபாண்ட் என்ன தேவையோ மென்ஷன் பண்ணிக்கிறோம், சைஸ் என்ன தேவையோ அதை போட்டு மென்ஷன் பண்ணிட்டோம், டைப் அடிக்கிறோம் 11, ஓகேங்களா. இப்போது திருப்பி என்டர் அடிக்கிறேன், அதாவது பெரிய என்டர். இப்போது 11க்கு அடுத்து குகன், அதுக்கப்புறம் SLS, இப்போ வட்டம். இப்போ பாருங்களேன் இதுதான் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான், அலைன்மெண்ட்லாம் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு மூணு இருக்கும், கரெக்டுங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டன் இருக்குது பாருங்க, ஆமாம் கொடுத்தீங்கன்னா கரெண்டாக முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் டூல் இருந்துட்டு இது முடிச்சிங்கன்னா இது முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். இதை முடிக்கிறதுக்கு இந்த டூல் இல்லை, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் டேப் அடிச்சிருக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த நிலைமையில இருக்குது. இப்போ இந்த டைமில் இந்த டெக்ஸ்ட் டூலில் நம்ம எழுதினுக்கிறோம் SLS டைப் ரைட்டிங்னு வச்சுங்களேன், SLS டைப் டைப்பு இப்போ வச்சுட்டுருக்கோம். இப்போ இதை முடிக்கணும் அப்படின்னா மேலே இந்த இடத்துல இல்லமும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டைமில் தான் கீபோர்டில் ரெண்டு என்டர் இருக்குது, ஒன்று டெக்ஸ்ட்டுக்கிட்ட இருக்குது, இன்னொன்று நம்பர்கிட்ட இருக்குது. நம்பர்கிட்ட என்டர் இருக்கிற என்டரு இதுக்கு வந்து ஃபினிஷிங் என்டர்னு பேர். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற என்டரில் அடுத்த லைன் வரணும்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கிட்ட இருக்கிற லெட்டர் அடிக்கிறீங்களே, ஆனால் இதே நீங்கள் நம்பர்கிட்ட என்டர் அடிச்சிங்கன்னா அது ஃபினிஷ் ஆகி நிற்கும். பாருங்கள் டெக்ஸ்ட் வெளியே வந்துருச்சிங்களா, உள்ளே இருக்கும்போது இந்த என்டர் அடிச்சிங்கன்னா அது அடுத்த லைனில் வருது, அதே இது அடிக்கும்போது இந்த என்டருக்கு மாறிட்டுருக்கும். அப்போது இதுக்கு பேர் வந்து சின்ன என்டருக்கு பேர் வந்து ஃபினிஷிங் என்டர்னு பேர், ஓகேங்களா. இப்போ டேப் அடித்து இதெல்லாம் வர வச்சுக்கலாம், கிளிக் பண்ணுறோம், சின்ன என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் என்டராக முடிஞ்சிடும். இந்த டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து ஃபோட்டோஷாப் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயும் கிடையாது, ஓகேங்க. இந்த டிஃப்ரெண்ட் எங்கேயும் பண்ண, ஆமாம். இப்போ இப்போ பாருங்களேன், இப்போ 4-5 கலர் இருக்குது, இப்போ இதுக்கு மொத்தமாக
இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் ஆல் கட்ரோலியே கலர் ஓகே, இது ஓகேக்குது. இப்போ இந்த நிலைமையில் நீங்கள் போய் இந்த என்ட்ரை அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக போயிடும். கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்துட்டு இந்த பட்டன் தான் கிளிக் பண்ணணும். இந்த இந்த பட்டனுடைய ஷார்ட்கட் தான் சின்ன என்ட்ரு. கொஞ்சம் சின்ன கலர் வந்துச்சிங்களா, சரி ஓகே. இன்னொரு வழி, இப்போ இந்த கீழே இருக்கிற கலர் எனக்கு இந்த மேலே இருக்கிற கலர் பிடிக்கல, கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணணும். ஷார்ட்கட் நமக்கு தான் தெரியுமே, கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் கலர் இப்படியே ஃபில் பண்ணலாம். பாருங்கள் கலர் இப்படி ஃபில் பண்ணலாம், கலர் இப்படி ஃபில் பண்ணலாம், நிறைய வழியில் பண்ணலாம். இதில் மொத்தமாக இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே நமக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துகிட்டு சென்னை என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த கலர் அங்கே ஃபில் ஆகும். டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் ஃபில் பண்ணுறது, இது டெக்ஸ்ட்டில் கலர் ஃபில் பண்ணுறேன். சரி, எனக்கு பேக்ரவுண்டு கலர் கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள் மூட்டூல் எடுத்துக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறதை செலக்ட் பண்ணணும். முதல்ல இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஒரு எல்லோ கலர் வைக்கிறேன். இந்த பாருங்கள் எல்லோ, ஓகேங்களா. ஃபில்லு இதில் போய் ஃபில் தரலாம், அதோடய ஷார்ட்கட் ஆல்ட்டு ஃபில் ஆயிடுச்சிங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்த செலக்ட் பண்ணி கரெக்டாக சென்டர் ஆகிக்கிறேன். இப்போது இதுதான் வந்து டெக்ஸ்ட்டுக்கான இது. இப்போது இந்த எல்லோ பேக்ரவுண்டில் இது நல்லா தெரியுது. சரி, இப்போது என்ன பண்ணேன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கலரு, இப்போ இதுக்கு நான் போய் கலர் ஃபில் பண்ணோம், இதுக்கும் போய் இப்போ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் ஆச்சுன்னு வச்சுங்க ஃபுல் ஆகும். அப்போ என்ன பண்ணோம்னா இதை முதல்ல இந்த இடத்துங்களை நம்ம எப்பவுமே செலக்ட் பண்ணோம், கண்ட்ரோலை பிடிச்சி இந்த பட்டனை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் இது செலக்ட் ஆகும். கண்ட்ரோலை பிடிச்சிக்கங்க, கண்ட்ரோலை பிடிச்சிங்க, லேயர் எது செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் ஆகும். இப்போ கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், அப்படி இல்லை அப்படின்னீங்கனாக்கா செலக்டில் போனீங்கன்னா லோடு செலெக்ஷன் ஒன்று காட்டும், காட்டுதுங்களா. இப்போ நம்ம எந்த லேயரில் இருக்கிறோன்னு அதுக்கு நல்லா தெரியும், அந்த லேயரில் ஓகே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா லேயரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்கன்னா இதாக இருக்கும். இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் பண்ணுறேன், சில டைமில் டெக்ஸ்ட் அடிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டேன், சரி டெக்ஸ்ட் எனக்கு இது இல்லைன்னு ஃபஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல லேயராகுதா, என்ட்ரு அடிச்சிங்கன்னா அது லேயராக தான் இருக்கும், இது வந்து டெக்ஸ்ட்டு கிடையாது. இப்போ டெக்ஸ்ட்டு இப்போ டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ லேயராக தானே இருக்குது, இப்போ ஒரு கலர் கொடுத்துட்றேன், இப்போ இந்த இடத்துல லேயர் தானே இருக்குது, இங்கே தான் லேயர் ஃபோராக தான் இருக்கும். இப்போ என்டர் அடித்தோடனே அவங்க என்ன ஆகும் பாருங்கள், அந்த எஃப்எஃப்டிஎஃப்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டாக மாறுதா. இப்போது இது வந்து டெக்ஸ்ட் லேயரு, இது வந்து ஒரு எம்டி லேயர், டீ போட்டு லேயர்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஒன்றுமே டைப் பண்ணல, சும்மா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தணும், ஓகேங்களா, போயிடும். சில இந்த மாதிரி நிறைய எம்டி லேயர்ஸை நம்ம உருவாக்கிடுவோம். இப்படி நம்ம லேயர் நிறைய உருவாக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லேயர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்ட் கரெக்டபுளாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இது வந்து கரெக்டபுளாக இருக்கும். அப்போ டெக்ஸ்ட் லேயருக்கு வரும்போது மட்டும் என்ன டைப் பண்ணுறோமோ அதே வந்து அங்கே நேமாக வைத்து வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அங்கே வேறு ஏதாவது வைக்கிறேன்னு, எஸ்சிஆர் சரண்யா போட்டு என்ட்ரு அடிக்கிறேன், அந்த இடத்துல பாருங்கள் சரண்யான்னு மாறிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் வர்ற வரைக்கும் என்ன இருக்குமோ அந்த இடத்த அதை எடுத்துக்குது. இப்போ பாருங்கள் வளவன் குகன் எஸ்எல்எஸ்ன்னு கரெக்டாக இதை பாருங்கள் எல்லாமே இந்த லேயர். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு நான் மூட்டு வச்சு நவுத்துறேன், அந்த லேயர் நவுறுதுங்களா, பேக்ரவுண்ட் நவுறவே நவுறாது. இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணேன்னு வச்சிங்களேன் டயலாக் பாக்ஸ் காட்டுது பாருங்க, குட் நாட் கம்ப்ளீட் யுவர் ரிக்வஸ்ட் பிகாஸ் லேயர் இஸ் லாக்டு, ஏன்னா பேக்ரவுண்ட் எப்பவுமே லாக்கில் இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி கலர் தரோம் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம்னு புரிஞ்சிருச்சிங்களா. இப்போ பேக்ரவுண்டு அன்லாக் பண்ணலாம்ல, இந்த பேக்ரவுண்ட் அன்லாக் பண்ணலாம், ஆனால் பேக்ரவுண்டை அன்லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பேக்ரவுண்டில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த லேயர், இப்போ இந்த லேயரை நான் கொஞ்சம் நவுத்துறேன் இல்லை மேலே ஏற்றுறேன் என்ன கொஞ்சம் சின்னது பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த லேயரை நான் ஒன்று போட்டேன், தேவையில்லாமல் இங்கே ஒரு லேயர் எனக்கு இன்செர்ட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா அதே தான் எம் டூவில் ஏற்றுக்கிறேன், மார்க் டூவில் இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு டெல்ட் கொடுத்துட்டா போயிடும். இங்கே பாருங்கள் டெல்ட் ஆயிடுச்சு அந்த லேயரில், இப்போ கண்ட்ரோல் ஜட்டு கொடுத்து பாருங்களேன் இங்கே தெரியும் டெல்ட் கொடுத்தனா போயிடுச்சு. நம்ம எத்தனை தடவை வேணால் கண்ட்ரோல் ஜெட்டு, இப்போ கண்ட்ரோல் ஜெட்டுன்றது ஒரு தடவை பண்ணுறதுக்கு நான் ரெண்டு மூணு தடவை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டை போட்டு ஜெட்டு அடிச்சின்னு வச்சிங்களேன் எல்லாம் மாறிட்டு அப்படியே அண்டு ஆகிட்டே வரும். இல்லை இல்லை ஐயோ நான் வேறு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி கண்ட்ரோல் ஜெட்டு அடிச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். இது புரியுது இல்லைங்களா, ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரியும், இது கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும் கிளாஸு. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர், ஆமாம் லேயர் சப்ஜெக்ட் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லேயர் எப்படியெல்லாம் உருவாகுது அதுக்கு நேரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டுங்களா. இப்போ லேயரை பற்றி நான் ஒரு பேசிக்காக, இப்போ லேயர்னால் என்ன டெக்ஸ்ட் லேயர்னால் என்ன, சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நான் கிளிக் பண்ணிட்டு வெறும் சின்ன என்ட்ரு அடித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் லேயர் சும்மா எம்டியாக வந்து உட்காந்துரும்.
இது வந்து லேயர் கிடையாது, இது லேயர். லேயர் கூட க்ரியேட் பண்ணிட்டா லேயர் ஆகிடாது. கலர் ஃபில் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அது லேயர், அது வரைக்கும் அது எம்டி லேயர் தான். எம்டி லேயரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் யூஸ் கிடையாது. அதே மாதிரி டெக்ஸ்ட்னால் எப்படி இருக்கும், சாதா லேயர்னால் எப்படி இருக்கும்ன்றதை இங்கே நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஓகே, இப்போது இது வரைக்கும் இந்த இது இருக்கட்டும். இப்போ லேயரை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? லேயரில் தான் டவுட் இல்லை. லேயர் 1 2 அப்படின்னு வரும்போது ஒரு மாதிரி அந்த கிராஸ் கோடுங்கெல்லாம் நிறைய லேயர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 செக்குடு கூட தெரிஞ்சது டிஸ்பிளே அப்படி தெரியுமா? ஆ, இது டிஸ்பிளே கிடையாது, இது ஒரு பின்னாடியே அந்த இடத்துல எம்டி, இந்த இடமெல்லாம் எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு நான் அடையாளம். ஆமாம், இப்போ இது பாருங்களேன், அந்த பேக்ரவுண்டை டெல் பண்ணிடுறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு. டெல் பண்ணினா பின்னாடி இங்கே எம்டி செவருன்னு அர்த்தம் இது. ஆ, இந்த மாதிரி. ஆ, இந்த எம்டி செவரு தான் இங்கே காட்டுது. அது டிசைன் கிடையாது, அது டிசைன் கிடையாது, இது ஒரு எம்டி ஃபோட்டோஷாப்பில் ஒரு எம்டி இடம்னா அது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஆமாம் 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 ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்பில் டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்ல, இது பேக்ரவுண்ட் இது எம்டி அப்படின்னு காட்டுறதுக்கான இடம் அது. இப்போது மேலே இந்த ஒரு உழுவ பெரிய பாகத்தில் ஒரு ஃபைல் உழுவ பேசுருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கலர் போட்டிருக்கீங்க, மீதி இடமெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி இதில் கீழே மட்டும் தான் போட்டிருக்கீங்க, ஒரு இடம் காலியாக இருக்குது அப்படின்னு காட்டுது. வேறு ஏதாவது இதில் டவுட்டு?